मैं मोदी को दिया था भूल थी, कान पकड़ रहे हो, कान उठ बैठ रहे हैं। भाई साहब आप लोग भी कान उठ बैठ लो। हाँ भाई साहब आप नहीं देंगे, माफी मांग रहे हैं। हाँ हम गलती हो गई, भैया जी हमको माफ करिएगा। राहुल गांधी भैया अगर हमारा ये देखिएगा तो आप इनको हमें माफ करिएगा, हमसे भूल हो गई। राहुल गांधी जिंदाबाद। क्या करेंगे आप बताइए, कांग्रेस खुला गया। लेकिन भाई इस बार हम हाथ जोड़ रहे हैं पूरे जनता लोग से, भाई साहब अपने भविष्य, अपने बच्चों का भविष्य चाहिए, तो इस बार ये सरकार उखाड़ फेंको। अगर भविष्य चाहिए तो பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய வாக்கு வங்கி வடமாநிலம்தான். ஆனால் கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மிகுந்த சிரமங்களை அனுபவித்து வருவதால் தற்போது வடமாநில மக்கள் கூட பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றனர். ஹிந்து மதத்தையும் ராமர் கோவிலையும் கட்டி காப்பாற்றினால் மட்டும் போதுமா? மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்ய வேண்டாமா என கேள்வி எழுப்பி வரும் வடமாநில மக்கள், கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மன இன சாதி மோதல்கள் அதிகரிப்பு, வேலையில்லா திண்டாட்டம் உயர்வு, ஊழல்கள், ஜனநாயக படுகொலை உள்ளிட்டவை மட்டுமே உயர்ந்து வருகிறதே ஒழிய மக்களின் வாழ்க்கை தரம் உயரவே இல்லை, வறுமை நீங்கவில்லை. பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நடுத்தர வர்க்க மக்கள் ஏழைகளாகிவிட்டனர், ஏழைகளோ பரம ஏழைகளாகிவிட்டனர் என வடமாநில மக்கள் கொந்தளித்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜகவின் யோகி ஆளும் உத்தரப்பிரதேச மாநில இளைஞர்கள் சிலர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில், ஐயா பாஜகவுக்கு ஓட்டு போட்டு நாங்க மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என தோப்பு கரணம் போட்டார்கள். தொடர்ந்து பேசிய அவர்கள், நாட்டை காப்பாற்ற நாம் இந்த முறை ராகுல் காந்தியை பிரதமராக்கியே தீர வேண்டும் என அந்த இளைஞர்கள் தங்களது மனக்குமுறலை கொட்டி தீர்த்தனர்.